இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ரெண்டு இலைகளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அது இல்லாமல் ஒரு மூணு பவுடர் மட்டும் சேர்த்துருக்கோங்க இந்த ஹேடையும் உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் உங்களுடைய ஹேருக்கு வரவே வராது ஹேர் ஃபாலும் ஆகாது ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்குங்க அதே சமயத்தில் வந்து எல்லோருமே வந்து இந்த ஹெடையை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த ஹேடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் எதை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி இலையும் கருவேப்பிலை இலையும் எடுத்து வச்சுருக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேருக்கு வந்து டேன்ரூப் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாத்து வச்சுக்கோம் கருவிப்பிள்ளைமே அதே மாதிரி தானுங்க முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் வந்து தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து கறி லீவ்ஸ் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் உருவி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கும் போது நம்ம ரெண்டு இலையும் அதாவது செம்பருத்தி இலையும் கருவேப்பிலை இலையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு ஹாஃப் டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா நமக்கு முடி வந்து கருப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்றபடி வந்து ஹேர் க்ரோத் வந்து இதனால் வந்து ஆகாதுங்க நல்ல கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லாவே வந்து முடி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொட்டிகிட்டு இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு இரும்பு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கத்தா பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெலிக்க பவுடர் போட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இலை பவுடர் இந்த மூணு ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ உங்களுடைய ஹேர் வந்து நல்லா வந்து லாங் ஹேர் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் வந்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த டிகேஷன் அதாவது கருவேப்பிலை செம்பருத்தி காஃபி பவுட்ரு போட்டு அந்த டெக்கேஷனை வந்து இதில் வந்து நம்ம நல்லா வடிகட்டணும் ஃபஸ்ட்டு அது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா வடிகட்டிட்டு அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு மீதி ஆகிடுச்சா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இந்த கடையை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பவுட்ரு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போது எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் இதை வந்து நல்லா தாராளமாக இந்த கடையை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த ரெய்னி சீசனாக இப்போ இருக்கிறனால சில பேர்த்துக்கு சேராமல் போகலாம் சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெட்ஹேக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க வந்து நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து டைரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அ அந்த மாதிரி அப்படி விட்டுறணுங்க அதுக்கு பின்ன தான் நீங்கள் இந்த ஹடியை யூஸ் பண்ணணும் ஏதாவது இது நார்மலாக வந்து எந்த வந்து பாடியில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஹீட் பண்ணவே அவசியமே கிடையாது ஒரு சிலருக்கு வந்து இந்த ரெய்னி சீசனில் சேராமல் போகும் அதுக்காக தான் நான் சொல்கிறது இது வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் ஓவர் நைட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடுங்க அட்லீஸ்ட் ஓவர் நைட் உங்களால் விட முடியல அப்படின்னா எட்டு மணி நேரமாவது நீங்கள் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த இரும்பு கடாயில் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா வந்து கெட்டித்தன்மை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ வந்து நமக்கு ஹடை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கருப்பு நிறமாக ஏ நம்ம ஏ இரும்பு கடையில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுட்டாவே உங்களுக்கு தான் அப்படியே ரஸ்ட் ஃபார்மாக இருக்கும் அந்த அந்த கலர் வந்து உங்கள் தலையில் வந்து அயன் வந்து தேவைங்கிறனால மட்டும்தான் இரும்பு கடையை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மற்றபடி மிச்சம் எந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஹேர்டை பண்ணுறதுக்குன்னு நீங்கள் சில அதுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கடாய் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் அதில் வந்து நம்ம எந்த ஹேடை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஹேர்டை ரெடியாச்சும் பாருங்கள் நல்லா கருப்பு நிறமாக உங்களுக்கே தெரியுது கெடைச்சிடுச்சு இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஹேர் அதாவது வாஷ் பண்ணி ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை டைரெக்டாகவே வந்து இந்த ஹேடை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய ஹேரில் நம்ம சப்போஸ் வந்து நம்ம ஆயில் போட்டிருப்போம் இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது டஸ்டெல்லாம் ஃபார்ம் இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கெடை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீங்கள் தொடைச்சிங்கன்னாவே நல்லாவே வந்துடும் அதுக்கு பின்னே வந்து இந்த ஹடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு நாற்பது நிமிஷமாவது விட்டுருங்க ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் அப்படிங்கிறனால ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல உட்காந்திங்கனாவே நல்லா வந்து உங்களுக்கு ட்ரையாக காஞ்சிடும் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் வந்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போவே தெரியும் நல்லாவே வந்து ஹேரில் வந்து பிளாக்காக இருக்கும் அதே சமயத்தில் முடியும் கொட்டவே கொட்டாதுங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே டைரெக்டாக வந்து நீங்கள் சீப்பு வச்சு சீவாமல் நல்லா காஞ்ச பின்னாடி வந்து நல்லா உலர்த்திட்டு அப்புறம் சீப் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு முடி வந்து ஹேர் அதாவது கொட்டவே கொட்டாதுங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்ளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ